ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இனிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் மஞ்சூரியன் கிரேவி. இது முழுக்க முழுக்க சைனீஸா இல்லாம இந்தோ சைனீஸ் ஃபுட்டு. இது நம்ம வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா நிறைய வெஜ்ஜீஸ போட்டு ஈஸியா பண்ணிடலாம். இது அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனாவே போதும், நமக்கு சூப்பரான டேஸ்ட்ல வெஜ் மஞ்சூரியன் கிடைக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 400 கிராம் டொகோஸை நல்லா சாப்பர்ல போட்டு ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். நீங்க கட் பண்றதா இருந்தா இது மாதிரி நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. இது கூட 100 கிராம் பீன்ஸ் அதையும் சாப்பர்ல போட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் டைட்டா பிசைங்க. நம்ம இதுல உப்பு சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல பிசைறத நிறுத்திடலாம். இப்போ கார்ன் ஃபிளோர் 3 டேபிள் ஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கார்ன் ஃபிளோரையும் மைதாவையும் அதிகமா சேர்த்துடாதீங்க, அப்புறம் நமக்கு மஞ்சூரியனா கிடைக்காது, பக்கோடா மாதிரி ஆயிடும். இப்போ பிசைஞ்சு வச்ச வெஜ்ஜீஸ் உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சுக்கோங்க. இந்த கடாயில எண்ணெய் காய வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃபிளேம்க்கு கொண்டு வந்துடலாம். இப்போ ஒவ்வொரு பாலா மெதுவா போடுங்க. இந்த பால்ஸ மேல பிடிச்சிட்டு அப்படியே போட ட்ரை பண்ணீங்கன்னா உதிரி உதிரா போயிடும். சோ கவனமா போடுங்க. ஒரே டைம்ல ஸ்பேஸுக்கு ஏத்த மாதிரி 7-8 கூட போட்டுக்கலாம். போட்டு இமீடியட்டா திருப்பி விட்டுடாதீங்க, வெயிட் பண்ணி அது கலர் மாறினதுக்கு அப்புறமா திருப்பி விடணும். இந்த பால்ஸ் ஆயில்ல போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பைண்டிங் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். பயப்படாதீங்க, ஆயில்ல போட்டதும் கரெக்டா குக் ஆயிடும். கலர் சேஞ்ச் ஆனதும் எல்லா சைடும் குக் ஆற மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்கிற வெஜ் பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கில்லெட்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபைன் சாப் பண்ண பூண்டு 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு இது ரெண்டும் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஃபைன் சாப் பண்ண பச்சை மிளகாய் 1, பொடியா கட் பண்ண வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஆனியன் வதங்கிட்டு இருக்கப்பவே நம்ம கார்ன்ஃபிளவர் ஸ்லரி ரெடி பண்ணிடலாம். இந்த பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கட்டிங்க இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுடுங்க. இதை ஹேண்டியா வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ் சிம்முக்கு கொண்டு வந்துடலாம். இது கூட சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அடுத்து டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃபிளவர் இது கூட சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டு ஊத்துங்க. இமீடியட்டா கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காய்கறி வேக வச்ச தண்ணி இருக்கு, நான் அதை இது கூட சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு ட்ரையா வேணும்னா தண்ணி ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கிரேவி நல்லா கிளேசியா வந்திருக்கும். ஸ்டவ் மீடியம்ல வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் சேர்த்திருக்கேன்.
கிரேவியோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிட்டு நீங்க ஃப்ரை பண்ண பால்ஸ் இது கூட சேர்த்துடுங்க. இதை நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேல கைப்பிடி அளவு ஸ்பிரிங் ஆனியனை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான வெஜ் மஞ்சூரியன் கிரேவி ரெடி. இது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கெல்லாம் செம காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் என்னங்க, ஆசையா சமைச்சு அன்பா பரிமாற, சுவை இனிதுங்க.